கதிர்க்கு ஸ்தமனே, பூங்காவில் என் நேசரையே, பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோணித்திடுதே. பாரிற்கு ஸ்தமனே, பூங்காவில் என் நேசரையே, பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோணித்திடுதே. வருந்தி சோகமடைந்தவரா, தேகமெல்லாம் வருந்தி சோகமடைந்தவரா, தேவாதி தேவன் ஏக சூதன் பாடும் பாடுகள் எனக்காகவே, தேவாதி தேவன் ஏக சூதன் பாடும் பாடுகள் எனக்காகவே. பாரிற்கு ஸ்தமனே, பூங்காவில் என் நேசரையே, பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோணித்திடுதே. பாத்திரமே நீக்கும் நின் சித்தமானா, அப்பாயே பாத்திரமே நீக்கும் நின் சித்தமானா, எப்படியும் சித்தம் செய்ய என்னை தத்தம் செய்தேன் என்றாரே. எப்படியும் சித்தம் செய்ய தத்தம் செய்வேன் என்றாரே. பாரிற்கு ஸ்தமனே, பூங்காவில் என் நேசரையே, பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோணித்திடுதே. தாங்குண்ணா வேதனையா, முன்ன
தாமே வீழ்ந்து ஜபித்தாரே பாதர் மீட்புறவே தாமே வீழ்ந்து ஜபித்தாரே பாதர் மீட்புறவே பாரிர்கஸ்தமானி பூங்காவில் என்னை சரை பவி எனக்காய் வேண்டுதல் செய்தீடும் சத்தம் தோணித்திடுதே. எங்களை கிருபையாக நேசித்து வழிநடத்துகிற அன்பின் தகப்பனே, நம்மை துதிக்கிறேன், நம்மை சோசிக்கிறேன் சுவாமி. இந்த நாளிலேயும் ஆண்டவரே அடிமை கொடுக்க போகிற செய்திக்காக உன் சமத்தை நம்மை பார்க்கிறேன். என்னை மறைத்து நீ வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். உடைய வார்த்தைகளாக இருக்கட்டும் சுவாமி. ஒன்று விருதாக திரும்பாதபடி நீ ஒரு 30-60 பலனுடைய கிருபை செய்யும் மற்றும் உடைய பொறுப்படுத்திக்கொள்ளும் துதிகன மகிமையெல்லாம் ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தருடைய மகத்தான நாமத்திற்கு சோசனை உண்டாவதாக. திரும்ப நிச்சயம் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்குரிய செய்தியின் தலைப்பு, காலம் தாழ்த்தாதே, டோன்ட் ப்ரோக்ராஸ்டினேட். இதுக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் பிரசங்கி புஸ்தகம் 11:4. காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்கிறவன் அறுக்க மாட்டான். இந்த உலகத்திலே எதை நாம் இழந்தாலும் திரும்பி எதையாவது கொடுத்து நாம் அதை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் நேரத்தை காலத்தை வீணாக்கிவிட்டோம் என்று சொன்னால் அதை எதை கொடுத்தாலுமே நாம் திரும்ப பெற முடியாது. ஒரு விவசாயிடம் ஒருத்தர் கேட்டாராம், இப்பொழுது கோதுமையெல்லாம் விதைக்கிற நேரமாகிவிட்டது, காலமாக இருக்கிறதே, ஏன் உங்கள் நிலத்தை நீர் வீணாக போட்டிருக்கிறேன்னு கேட்டவுடனே, எனக்கு பயமாக இருக்கிறது, மழை வந்து விடுமோ, வந்தால் எல்லாம் அழித்து விடுமே என்று சொல்லி நான் போட்டிருக்கிறேன், சும்மா போட்டிருக்கேன்னு சொன்னாராம். திரும்ப வேறு நவதானியத்தில் ஏதாவது ஒன்றை விதைக்கக்கூடாதுன்னு கேட்டவுடனே சொன்னாராம், அது இன்செக்ட்ஸ் எல்லாம் பூச்சிகள்லாம் வந்து அதை கெடுத்து போடுமே, அதனால் அதற்கும் பயந்து நான் அதை ஒன்று விதைக்காமல் போட்டிருக்கிறேன். எதைத்தான் விதைக்கப் போகிறேன் என்று இவர் கேட்டவுடனே அந்த விவசாயி சொன்னார், எதுவுமே செய்ய போவதில்லை, நான் நல்ல ஒரு பாதுகாப்பாக சேஃபாக நான் இருக்கிறேன், அதை தான் விரும்புகிறேன் என்று சொன்னாராம். இப்படி இருந்தால் வாழ்க்கையில் எதுவுமே செய்ய முடியாது. காலத்தை நான் எதற்காக தாழ்த்துறோம்னா பல காரணங்கள் இருக்கிறது. பல நேரங்களிலே பழைய காலத்திலே நடந்த, முற்காலத்தில் நடந்த கவலைகளை பற்றி, நான் சில சம்பவங்களை பற்றி எப்பொழுது பார்த்தாலும் நினைத்து அதை பற்றி கவலைப்பட்டு கொண்டு இருப்பது. அந்த புண்கள் ஆறி போன புண்களை திரும்பி நாமே கிளறிவிடுவது போல இருக்கும். அதை திரும்ப நினைக்கும் போது நமக்கு வலி கூடுதலாக இருக்கும். எதை பார்த்த எதை அல்லது எதையாற்ற ஒரு பயம், நாம் செய்தால் அது நடக்குமோ, உடனே நாம் எடுத்த ஒரு தீர்மானம் தவறான ஒரு பிளானாக இருக்குமோ, அல்லது எக்ஸாமுக்கு நாம் இன்னும் ப்ரிப்பேர் ஆகவில்லையே, ஒரு இன்டர்வியூக்கு போவேன் சொன்னால் நான் ரெடி ஆகவில்லையே, போனால் நான் ஃபெயில் ஆகிவிடுவேனோ, பல நேரங்களிலே போய் ஃபெயில் ஆகிறது பார்க்கலும் போவதுக்கு முன்பதாக நான் தோற்றுப்போன் என்று நினைத்தே பல நேரங்களிலே நாம் சில காரியங்களை நேரத்திலே சரியான நேரத்திலும் செய்யாமல் இருக்கிறோம், காலதாமதம் பண்ணிடும். என கவலைகள் இப்படிப்பட்ட பல சாக்குப்போக்களை நாம் சொல்லிக்கொண்டு இருக்கிறோம். நான் போனால் எனக்கு எதுவுமே தெரியாது, நான் என்ன கொஞ்ச நாள் தாமதமான பிறகு நான் அதை செய்கிறேன், அதை செய்து கொள்கிறேன் என்றெல்லாம் சொல்லி இப்படியாக நம் காலங்களை தாழ்த்தி கொண்டு காலங்களை அப்படியே நாம் வேஸ்ட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட பார்க்கிறோம், அவர் சீஷர்களை செலக்ட் பண்ணும்போது கலிலேயா கடலோரமாக வந்து கொண்டு இருக்கும்போது அங்கே மீன்களை பிடித்து கொண்டு இருக்கிற, வலை போட்டு கொண்டு இருக்கிற ரெண்டு சகோதரர்களை பார்க்கிறார். சீமோனும் அந்திரேயாவும் அவர்களை பார்த்து, நீங்கள் பின்னே வாருங்கள், நான் உங்களை மீன்களை பிடிக்க மனிதர்களை பிடிக்கிற ஆக்குவேன் என்று சொல்லி சொன்ன உடனே அவர்கள் யோசித்து பார்த்துவிட்டு வீட்டுக்கு போய்விட்டு அல்லது குடும்பத்தாரணமாக பெற்றோடன் சொல்லிட்டு வரும் என்று சொல்லவில்லை, உடனே இயேசுவின் பின் சென்றார்கள். இன்னும் கொஞ்சம் தூரம் தாண்டி போன உடனே அங்கேயும் ரெண்டு சகோதர செபதேயுவின் குமாரர்களான யோவானையும் யாக்கோபையும் அங்கே பார்க்கிறார். அவர்கள் என் பின்னே வாருங்கள் சொன்ன உடனே அவர்கள் வலையை பழுது பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் பார்த்த உடனே அவர் சொன்ன உடனே அவர்கள் உடனே பார்த்து சொன்ன உடனே என்று நாம் படிக்கிறோம். இங்கே உடனே அவர்கள் பின் சென்றார்கள். அவர்களுக்கு தெரியும் ஏது ஒரு பிரியாரிட்டி நாம் கொடுக்க வேண்டும், எது முக்கியமானது. அவருக்கு தெரியும், அவர் இயேசுக்கு சொல்கிறார், உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார். மீன்களை பிடிப்பதை பார்க்கலாம், மனுஷர்களை பிடிப்பது ஒரு முக்கியமான ஒரு காரியம், அழிந்து போய் இந்த ஆத்து மக்களை எல்லாம் பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அது ஒரு உன்னதமான ஒரு வேலை என்று சொல்லி அவர்களுக்கு தெரிந்த ஒரு காரணத்தினால் தான், ஸ்பிரிச்சுவல் நல்ல ஒரு ஆவிக்குற ரீதியிலே நல்ல ஒரு வேலை என்று தெரிந்த ஒரு காரணத்தை அவர்கள் தெரிந்த ஒரு காரணத்தினால் அவர்கள் பின்னாலே அவள் எந்த விதமான சாக்குப்போக்கு சொல்லாதபடி
பின்னாலே அவர் சென்றது. அன்றாலே இயேசுக்கு சாலைத்த உடனே அவர்கள் அவருக்கு பின்னால் உடனே அவர்கள் சென்றால் என்று பார்க்கிறோம். நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் உடனே எதை செய்ய வேண்டுமோ அதை செய்து விட வேண்டும். நாளைக்கு என்று சொல்லி எதையுமே நாம் வைக்கக்கூடாது. எஸ்டர்டே என்று பார்க்கும்போது கடந்த காலம் ஒரு சரித்திரம்தான். ஃபியூச்சர் எதிர்காலத்தை பார்க்கும்போது ஒரு மாயை. என்ன நடக்கும் என்று அடுத்த நாள் என்ன நடக்கும் என்று யாருக்குமே தெரியாது. மாயான ஒரு உலகம். ஆனால் இன்றைக்கு உள்ளது கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு கிஃப்ட், ஒரு பரிசு. அதுதான் பிரசன்ட் சொல்கிறோம். பிரசன்ட் டே ஒரு கிஃப்ட் தான். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் அந்தந்த நாட்களில் கொடுக்கிற ஒரு ஒரு வாய்ப்பு. அந்த நாளை நாம் தவறவிட்டோம் என்று சொன்னால் அதற்கு பிறகு நம் யோசிக்க வேண்டியிருக்கும், வெற்றி பெற முடியாது. NOW நவ் என்று பார்க்கிறோம். அதே வார்த்தையை திருப்பி போர்க்கும் போட்டு பார்த்தோம் என்று சொன்னால் ஒன் என்று வரும். WON அது திருப்பி பார்க்கும்போது இப்பொழுது நாம் செய்கின்ற காரியங்களை இப்பொழுது செய்தோம் என்று சொன்னால் நமக்கு வெற்றி நிச்சயமாக உண்டு. ஆனால் காலதாமதம் பண்ணணும் சொன்னால் நம் பல காரியங்களை இழக்க நேரிடும். எஸ்தர் புஸ்தகத்தில் நாம் ஒரு இதை உதாரணமாக நான் பார்க்க முடியும். எஸ்தர் புஸ்தகத்தில் பார்க்கும்போது அங்கே அகஸ்வேர் ராஜா என் காலத்தில் அவருடைய மனைவி சரியாக நடக்காதான் எஸ்தர் செலக்ட் பண்ண மனைவியாக அவர் தேர்ந்தெடுக்கிறார். அங்கே ஆமான் என்று சொல்லக்கூடியவன் ஒருவன் இருக்கிறான். அவன் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அந்த ராஜா அவனை வைத்து அவனுக்கு எல்லோரும் அவனை பார்க்கும்போதெல்லாம் என்ன அவன் வணக்கம் நமஸ்கரிக்க வேண்டும் என்று சொல்லி ராஜாவுடைய கட்டளை. ஆனால் யூதனாகி அந்த எஸ்தருடைய சிறிய தகப்பனுடைய ஒரு அண்ணன் கசின் பிரதர் மொர்தெகாய் அவர் அங்கே கூட அங்கே அந்த அரண்மனை வாசலில் காக்கிறவராக இருக்கிறார். அவர் மூலமாக தான் எஸ்தர் அங்கே ராஜத்தியாக ஆக முடிந்தது. இவன் ஆமான் எல்லோரும் அந்த ஆமானை நமஸ்கரிக்கும் அவர் எழுந்து வந்த உடனே எழுந்தவன் அப்படி ஒரு அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து கொண்டு கொண்டார்கள் அங்கே உள்ளவர்களாம். ஆனால் இவனும் மொர்தெகாய் எந்த இதுவும் சட்டை பண்ணாமல் அப்படியே எந்த ரெஸ்பெக்ட் கொடுக்காதபடி அவன் இருந்தான். ஒன்று ஆமானுக்கு ரொம்ப கோபம். எப்படியாவது இவனை தீர்த்து கட்ட வேண்டும் என்பதற்காக ராஜாவுடைய இவனை மட்டுமல்ல ராஜாவிடம் போய் சொல்கிறான். இப்பொழுது ஒரு விதமான ஒரு மக்கள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள். இவர்கள் எதையுமே நம்ம சொல்கிறது செய்வது கிடையாது. இவர்களை எப்படி விட்டுட்டோம் என்று சொன்னால் பின்னால் நமக்கு பிரச்சனை வரும். அந்த ஜனங்களை நம்ம அழித்து தீர வேண்டும் என்று சொல்லி ராஜாவிடம் சொல்லி ராஜா அதை கொஞ்சம் காசெல்லாம் கஜானாவிலே போடுறேன்னு சொல்கிறான். 10,000 சேக்கல வெள்ளி எல்லாம் தருகிறேன் பணம் தருகிறேன்லாம் சொல்கிறான். அப்படி சொன்ன உடனே ராஜா சரி என்று சொல்லி அந்த அதற்கு ஒரு சம்மதிக்கிறார். சம்மதித்த உடனே ஒரு அந்த செய்தியை எங்குமே 127 நாடுகளுக்கு உடனே இந்த யூதர்களை எல்லாம் அழிக்க வேண்டும். 12 மாதம் 13 தேதியிலே யூதர்கள் அனைவரையும் சிறியோர் பெரியோர் பெண்கள் எல்லோரையுமே அழிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கட்டளை பிறப்பிப்பதற்கு ராஜாவிடம் இந்த பெர்மிஷன் அவன் வாங்கி கொண்டு எல்லா இடமும் கடிதம் மூலமாக ஒட்டங்கள் எல்லாம் மூலமாக இந்த இதில் அஞ்சற்காரன் மூலம் இந்த நியூஸை அனுப்புகிறான், நகரில் அனுப்புகிறான். இதை கேள்விப்பட்ட மொர்தெகாய் அவன் ரெட்டுடுத்தி சாம்பலை தலையில் அள்ளி போட்டுக்கொண்டு அவன் சும்மா இருக்கவில்லை. அவன் கதறி சத்தம் போட்டுக்கொண்டு அந்த அரண்மனை வாசலுக்குள்ளே வருகிறான். அங்கே யாருமே அப்படி அரண்மனை வாசலே இருக்க ரெட்டுடுத்தி இருக்கக்கூடாது. ஆனால் அவன் துணிச்சலான ஒரு யூதன் மொர்தெகாய். அவன் இருக்க அங்கே வந்த உடனே எஸ்தருடைய தாதிகள் மூலமாக அவளுக்கு செய்தி எஸ்தருக்கு செய்தி போகிறது இப்படி அவனுடைய பிரதர் இப்படி ரெட்டுடுத்து கொண்டு அங்கே இருந்து அரண்மனை வாசல் இருந்து கொண்டிருக்கான். நான் என்ன காரணம் என்று அவளுக்கு தெரியாது. உடனே அங்குள்ள பிரதானிடம் அவளுக்கு அவளை பராமரிக்கக்கூடிய ஒருவன் மூலமாக என்ன விஷயம் என்று கேட்டு எஸ்தர் கேட்க சொல்கிறாள். அவனிடம் எஸ்தர் சத்திரத்தில் பார்க்கும்போது அங்கே 4வது அதிகாரத்தில் எங்கள் ஆத்தா என்று சொல்லக்கூடிய ஒரு பிரதானில் ஒருவனாகிய ஆத்தா என்று சொல்லக்கூடிய அவனை அழைப்பித்து எஸ்தர் கேட்கும்போது அவனிடம் மொர்தெகாய் சொல்கிறார் என்ன காரியம் என்று சொல்லி இப்படியாக யூதர்கள் அடிக்க வேண்டும் சொல்லி அந்த ஆமான் எதிரியான ஆமான் அரசனிடம் இந்த பெர்மிஷன் பெற்றுக்கொண்டு எல்லா இடமும் 127 நாடுகளுக்கும் அவன் நகல் அனுப்பிவிட்டான். என்ன செய்ய முடியும்? மக்கள் எல்லாம் அழுகும் புலம்பலமாக இருக்கிறது என்று சொல்லி இதை போய் எஸ்தரிடம் சொல்ல வேண்டும். முதலில் அவள் கேள்விப்பட்டு என்ன செய்தால் ரெட்டுடித்து இருக்கிறான்னு சொன்ன உடனே அவள் ஆடை அனுப்புகிறாள். அவருக்கு அதை மாற்றி விட்டு ஆடையை விஷயம் தெரியவில்லை எஸ்தருக்கு. ஆனால் அதை கொடுத்து உடனே மறுத்து விட்டார். ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டார்க்கு பிறகுதான் நேரே இந்த இவரை அனுப்பி நேரே எஸ்தரிடம் என்ன காரியம் என்று சொல்லி கேட்டு எஸ் மொர்தெகாயிடம் என்ன விஷயம் என்று கேட்ட உடனே அவர் இதெல்லாம் சொன்னோடனே எஸ்தரிடம் போய் சொல்கிறார்கள். சொன்ன உடனே எஸ்தர் என்ன பண்ணுகிறாள்? இவள் என்ன பதில் அனுப்பினாள் சொன்னால் ராஜாவிடம் அவ்வளோ ஈஸியாக போக முடியாது. 30 நாட்கள் நான் அங்கே போக முடியாது. அங்கே போனால் அவர் செங்கோல் நீட்டி அவர் சரியான்னு சொன்னால் தான் அங்கே உள்ளாலே அவர் ராஜாவை பார்க்க முடியுமே தவிர இல்லை என்றால் அழிக்கப்பட்டு விடுவோம். அப்படி பெர்மிஷன் இல்லாமல் போனால் என்று சொல்லி திரும்ப அனுப்பிவிடுகிறாள். அந்த செய்தியை அங்கே போகிறது கஷ்டம், இப்பொழுது 30 நாட்களுக்குள்ளே ராஜாவை பார்ப்பதற்கு முடியாது என்று சொல்லி மொர்தெகாய்க்கு செய்தி அனுப்புகிறாள். மொர்தெகாயுடனே சொல்கிறார். 4வது அதிகாரம் 14வது வசனத்தில் பார்க்கும்போது 13-14 வசனம்
மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்பி சொல்ல சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதுனால் மற்ற யூதர் தப்பக்கூடாது இருக்க நீ தப்போ என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. நீ இந்த காலத்திலே மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் வீட்டார் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாக இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். இவள் இப்படி ஒரு பதிலை அனுப்புற உடனே அங்கிருந்து மொர்தெகாய் சொல்கிறான், நீ இந்த காலத்திலே நீ மௌனமாக இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு வேறு யார் மூலமாக வரும்? அப்பொழுது நீயும் உன் குடும்பத்தாரும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். ஒருவேளை இதை பேச வேண்டிய இப்படி ஒரு தருணத்தை உனக்கு ஒரு ராஜாத்தி மேன்மை எப்படி இதற்காக கிடைத்திருக்கலாமே என்று சொல்லி அனுப்புற உடனே அவள் யோசித்து பார்க்கிறாள். சரிதான் என்று சொல்லி உடனே அவள் என்ன செய்கிறாள், நான் செத்தாலும் சாகிறேன், 3 நாட்கள் எல்லா யூதரையும் அழைப்பித்து உபவாசம் இருங்கள், நானும் என் தாதிமாருடன் உபவாசம் 3 நாட்கள் இருக்கிறேன், அதற்கு பிறகு நான் ராஜாவை போய் பார்க்கிறேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி துணிச்சலாக இந்த காரியத்தை முடிவு பண்ணுகிறாள். அதற்கு பிறகு என்ன நடக்குன்னு சொன்னால் 3 நாட்கள் பிறகு அவள் ராஜாவை பார்க்க போகிறாள். பார்க்க போகும்போது அங்கே ராஜா கேட்கிறார், ராஜாத்தியே எஸ்தர் ராஜாத்தியே உனக்கு என்ன வேண்டும்? நீ ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். அவள் முதல் நாள் எதுவுமே சொல்லவில்லை. அவர் பிளான் திட்டமிடுகிறாள், எப்படி அந்த காரியத்தை நாம் ராஜாவிடம் போய் எப்படி சொல்லலாம், என்ன செய்யலாம் என்று சொல்லி நல்ல ஒரு திட்டமிடுகிறாள். உடனே ஒரு விருந்து நான் பண்ணுவேன், அதிலே நீங்களும் ராஜாவிடம் சொல்கிறாள், நீங்களும் ஆமானும் வர வேண்டும் விருந்திருக்கு என்று அவள் சொல்கிறாள். ஆமானுக்கு அந்த நியூஸை கேட்டு ரொம்ப சந்தோஷம், யாரையுமே அழைக்கவில்லை, என்னையும் ராஜா மட்டும் தானே அழைத்திருக்கணும், வீட்டில் போய் மனைவிடமும் சொல்கிறான். அவளும் மனைவியை உடனே இதுதான் நல்ல சான்ஸ் என்று சொல்லி நீர் ஆமாம் மர்த்தகாய்க்கு நல்ல ஒரு தூக்கு மரத்தை ரெடி பண்ணணும்னு சொல்லி அவளும் சொல்கிறாள். அதன்படி அவனும் செய்கிறான். காரியம் என்ன நடந்தது, எஸ்தர் விருந்துக்கு அழைக்கப்பட்ட உடனே எஸ்தர் விருந்துக்கு அவள் ரெடி பண்ண அந்த விருந்துக்கு இவள் 2 பேரும் வந்த உடனே திரும்ப ராஜா கேட்கிறார், எஸ்தர் ராஜாத்தி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்ட உடனே ராஜ்யத்தில் பாதியை வேண்டும் என்னும் தருகிறேன், என்ன என்று வேணும் உன் விண்ணப்பம் எனக்கு என்ன என்று கேட்ட உடனே அவள் சொல்கிறாள், இன்னொரு நாள் 2வது முறை நீங்கள் விருந்துக்கு வர வேண்டும், அப்பொழுது நான் சொல்கிறேன் என்று சொல்லி அவள் சொன்னாள். அதுபோல் அதற்கிடையில் என்ன நடக்கிறது, அடுத்த நாள் ராஜாவுக்கு தூக்கம் வராதபடி பழைய நகை பழைய டைரியெல்லாம் எடுத்து பார்க்கிறார். பார்க்கும்போது ஒரு முறை இந்த மொர்தெகாய் ராஜாவை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டவனே இவர் கண்டுபிடித்து மொர்தெகாய் சொல்லி எஸ்தர் மூலமாக ராஜாவுக்கு நியூஸ் கிடைத்த உடனே அவருடன் டைரியில் எழுதி வைக்கிறார். அவர் பாதுகாக்கப்பட்டார் அந்த சம்பவத்திலேருந்து அவர் மீட்கப்பட்டார். உடனே இது செய்தவனுக்கு பல காரியங்களை செய்ய வேண்டும் மேன்மைப்படுத்த வேண்டும்லாம் எழுதி வைத்திருந்தார். அவருக்கு ஞாபகம் வருகிறது, அதுக்கு ஏதோ செய்தோமா என்று சொல்ல உடனே இந்த அவர் கேட்ட உடனே அப்படி அவனுக்கு உதவி செய்தவனுக்கு எதுவுமே செய்யவில்லை என்று மொர்தெகாய்க்கு எதுவுமே செய்யவில்லை என்று மற்றவர்கள் சொன்ன உடனே இவர் அவருக்கு பல காரியங்களாம் செய்ய வேண்டும், பெரிய இதுக்கு நேரம் போதாது, அவரை மேன்மைப்படுத்த வேண்டும் சொல்ல பல காரியங்களை செய்கிறார். அங்கே மொர்தெகாய் உயர்த்தப்படுகிறான். இந்த ஆமான் அடுத்த நாள் 2வது நாள் வரும்போது இந்த விருந்துக்கு வரும்போது எஸ்தர் சொல்கிறாள், இப்படி நாங்களும் இங்கே அடிமைகளாக வந்திருக்கிறோம், எங்களை கொல்வதற்காக யூதர்கள் அனைவரையுமே அழிக்க வேண்டும் என்று சொல்லி ஒருவன் திட்டமிட்டு இருக்கிறான். அது யார் என்று ராஜா கேட்டவுடனே இந்த ஆமான் தான் என்று சொல்ல ராஜாவுக்கு பயங்கர கோபம். அவர் வெளியே போய்விட்டார். போய்விட்ட பிறகு அவன் திரும்பி வந்து பார்க்கும்போது ராஜா திருந்த அந்த 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 இதிலேயே இவன் விழுந்து கிடக்கிறான். அதே பார்த்து கூட கொஞ்சம் நான் இருக்கும்போதே இவ்வளோ தைரியமாக செய்கிறானே, அந்த படுக்கையில் படுத்து கிடக்கிறானே என்று சொல்லி ராஜா கோவம் வந்து அவனை கொலை செய்ய சொல்கிறார். இது இங்கே நடக்கிறது என்ன நடந்துச்சுனால் ராஜாவிடம் அரசர் கேட்கிறாள், அந்த இன்றைக்கே அந்த 12வது மாதம் 13வது தேதியிலே இந்த யூதரையெல்லாம் அழிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த நகல் எல்லா இடமும் அனுப்பப்பட்டது, அதை திருப்பிக் கொள்ள வேண்டும் அதை கேன்சல் பண்ண வேண்டும் என்று சொல்லி ராஜாவிடம் சொன்னே. உடனே அவர் அதற்கும் சரி என்று சொல்லி சம்மதித்து எல்லா இடத்துக்கும் எங்கெங்கே இந்த ஒரு இது இன்ஃபர்மேஷன் போனதோ அவ்வளோ லெட்டரையும் கேன்சல் பண்ணி எல்லாவற்றையும் கேன்சல் பண்ணி அந்த ஒரு அது தகர்க்கப்பட்டது என்ன நடந்தது சொன்னால் யூதர்களுக்கு களிப்பும் சந்தோஷமான ஒரு நாள் அதை அவர்கள் பூரி பண்டிகைன்னு சொல்லி கொண்டாடுகிறார்கள். அந்த 12வது மாதம் 13, 14, 14வது தேதிகளை அந்த 13வது தேதி எப்படி யூதர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஆமான் திட்டமிட்டானோ இறுதியில் என்ன நடந்தது என்றால் அந்த அவனுக்கு தூக்கில போட அவன் ரெடி பண்ணியிருந்த இடத்துல இதிலே தான் இவனை ஆமானை தூக்கிலை போட்டார்கள். ஆமானுடைய 10 குமாரர்களும் அவர்களையும் தூக்கிலிடப்பட்டார்கள். குடும்பம் முழுவதும் அழிக்கப்பட்டது. ஆனால் யூதர்களுக்கோ பெரிய ஒரு இந்த மொர்தெகாய் எஸ்தர் அவர்களோடு இருந்த அத்தனை யூதர்களுக்கும் அது களிப்பும் சந்தோஷமான ஒரு நாளாக இதுவரையும் அந்த 13, 14, 15 தேதிகளை பூரி பண்டிகை என்று சொல்லி இதுவர்கள் கொண்டாடி வருகிறார்கள். இங்கே பார்க்கும் நேரத்திலே ஒரு 5 காரியங்களை
எஸ்தர் செய்ததை அங்கு பார்க்கிறோம். நாம் இந்த காலதாமதம் பண்ணாமல் நாம் எப்படி அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு ஒரு 5 காரியங்கள் இருக்கிறது. முதல், ஸ்டாப் மேக்கிங் எக்ஸ்கியூசஸ் நொண்டி, அதாவது சாக்கு போக்களை நாம் சொல்லுவதை நிப்பாட்ட வேண்டும். இங்கே எஸ்தர் முதலே சொன்னால் அது ராஜாவிடம் போக முடியாது, போனால் அதற்கு ஒரு பெர்மிஷன் வேண்டும், 30 நாள் வரைக்கும் எனக்கு அங்கே போவதற்கு பெர்மிஷன் கிடையாது என்று அவள் அந்த ஒரு எக்ஸ்கூஸை சொல்கிறாள். அதனால் நான் நடந்தது முரத்தக சொன்ன பிறகு அவள் சொல்கிறாள், நான் போகிறேன், செத்தாலும் சாகிறேன், நீங்கள் உபவாசம் இருங்கள், நானும் என் தாதிமார்களும் உபவாசம் இருக்கிறோம், அந்த 3 நாட்கள் பிறகு நான் ராஜாவை பார்க்கிறேன், செத்தாலும் சாகிறேன்னு சொல்லி அந்த அப்படி ஒரு எக்ஸ்கூஸ் சொன்னவள் அதிலிருந்து அதை சொல்லாத அதை அதிலிருந்து அவள் என்ன பண்ணுகிறாள், ஒரு அவளுக்கு ஒரு துணிச்சல் வருகிறது, அந்த எக்ஸ்கூஸ் சொல்வதை விட்டுவிட்டாள். அடுத்து பார்க்கும்போது ஸ்டார்ட் டுடே, அவள் உடனே அந்த ஆக்ஷன் எடுக்கிறாள். 2 நாள் கழித்தோ அல்லது 3 நாள் கழித்தோ, 1 வாரம் கழித்தோ என்று நினைக்கவில்லை. அப்படி அவள் எடுத்திருந்தால் நிச்சயமாக அந்த 13-ஆம் நாளிலே இவர்கள் அனைவரும் கொலை செய்யப்பட்டிருப்பார்கள். எங்கெங்கே அந்த 127 நாட்களிலேயும் அங்கே சிதறி கிடந்த அத்தனை யூதர்களும் அழைக்கப்பட்டிருப்பார்கள். அவள் உடனே அந்த ஆக்ஷனை எடுத்த ஒரு காரணத்தினால்தான் அது தவிர்க்கப்பட்டது. 3வது பார்க்கும்போது எஸ்டாப்ளிஷ் ஏ பிளான்ட் ஷெட்யூல், எதற்குமே ஒரு திட்டமிட வேண்டும். அவள் திட்டமிட்டால் உடனே போய் ராஜாவுடன் கேட்கவில்லை, அவள் என்ன பண்ணினால் விருந்துக்கு அழைக்கிற அந்த ராஜாவையும் யார் அந்த எதிரியான அந்த ஆமானையும் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணி அழைக்கிறாள். ஆனால் முதல் நாளிலே அவள் அதை சொல்லவே இல்லை, அந்த காரியத்தை என்னது எதற்காக என்று அவள் சொல்லவில்லை. ஆனால் 2வது நாள் அங்கே அதை அவள் சொல்ல எவ்வளோ நல்ல அழகாக அவள் திட்டமிடுகிறாள். பெண்ணாக இருந்தாலும் ஒரு நிதானமாக நல்ல ஒரு தெளிந்த புத்தியோடு அந்த காரியத்தை அவள் செய்கிறாள்னு பார்க்கின்ற எந்த ஒரு நாம் சாக்கு போக்கு ஏதாவது காரியங்களை நாம் தள்ளிப்பட வேண்டும் நினைக்கிறோம் என்று சொன்னால் தவறான காரியம் அது. அதற்கு அவர் திட்டமிட வேண்டும், அவள் நல்ல ஒரு பிளானிங் பண்ணுகிறாள். 4வது பார்க்கும்போது ஃபேஸ் யுவர் ஃபியர்ஸ், இந்த பயம் இல்லாதபடி அவள் சொல்கிறாள், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி அங்கே ஒரு துணிச்சலாக அவள் சொல்கிறாள். 5வது பார்க்கும்போது ஃபோக்கஸ் வாட் யூ கெயின் நாட் த பெயின், என்ன செய்ய போகிறோம் என்று நாம் முடிவு பண்ணிவிட்டோம் என்று சொன்னால் அதிலிருந்து வரக்கூடிய ஒரு வலியையோ அல்லது ஒரு நமக்களுடைய கஷ்டங்களை நாம் எதிர்பார்க்காதபடி பெயினை நாம் நோக்காதபடி அதிலிருந்து என்ன நமக்கு கிடைக்கும் என்ன கிடைக்கப் போகிறது என்பதை அந்த கெயினை பற்றி நாம் யோசிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயே நாம் இருக்க மாட்டோம். எதை எடுத்தாலும் அந்த விவசாயி சொன்னது போல் மழை வந்துவிடும், இன்செக்ட் எல்லாம் பயிர்களை அழித்துவிடும் என்று சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரீசனை சொல்லி நம்மையே நாம் அப்படி செய்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக காலத்தை தாழ்த்தி கொண்டிருந்தோம் சொன்னால் முன்னேறி செல்ல முடியாது, வெற்றியின் பாதையிலே போக முடியாது. நிலவிலே போய் கால் வைத்த முதலிலே 3 அமெரிக்க அவர்கள் அப்பல்லோ 11 விண்வெளி கப்பலில் போன 3 அமெரிக்கர்கள் தெரியும். அவர்கள் பெயர் 3 பெயர் நன்றாக தெரியாமல் இருந்தாலும் ஆம்ஸ்ட்ராங் யார் முதலே கால் வைத்தது 3 என்று யாரிடம் கேட்டாலும் சொல்வார்கள் ஆம்ஸ்ட்ராங் என்று சொல்லி. ஆனால் ஆக்சுவலி ஆம்ஸ்ட்ராங் அல்ல, ஆம்ஸ்ட்ராங் வர வேண்டிய அந்த ஒரு புகழ் கிடையாது. என்னென்றால் அதில் போனவர்கள் ஆல்ட்ரின் காலின்ஸ் ஆம்ஸ்ட்ராங், இந்த 3 பெயர்க்கும் போது அவர்களுக்கு 10 வருட பயிற்சி எல்லாம் முயற்சி எல்லாம் இருந்தது. அங்கே போய் லேண்ட் ஆகி அந்த விண்வெளிக்கு அவள் கதவு திறக்கிறது, எதிர்பார்த்து கொண்டு கீழே இருந்து அந்த கண்ட்ரோல் ரூம்லேருந்து அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் போய்கொண்டே இருக்கிறது. ஆல்ட்ரின் காலை கீழே வை என்று அங்கே ஆர்டர் வந்தவுடனே இந்த ஆல்ட்ரின் சிறிது தயங்கி விட்டார். ஏனோ தெரியாது, ஒரு பயந்தாரோ என்ன என்று தெரியாத உடனே அவர் கால் வைக்கவில்லை. அவர்கள் விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் அவர்கள் அப்படி டைமை வீண் போக்க நினைக்கவில்லை. உடனே அடுத்து அங்கிருந்து கால் வருகிறது ஆம்ஸ்ட்ராங் காலை கீழே வை என்று சொல்லி, நிலவிலை காலை வை என்று சொல்லி உடனே அவர் ஆம்ஸ்ட்ராங் காலை வைத்தார். என்ன நடந்த அதுதான் உலகம் முழுவதும் அன்றைக்கு பார்த்து நல்ல சின்ன பிள்ளையாக இருந்தேன், அப்படி சிறு பிள்ளையாக இருந்தேன், பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். அப்படி ஒரு காரியத்திலே அவருக்கு ஆல்ட்ரின் காலின்ஸ் ஆம்ஸ்ட்ராங் போனதில்லை அந்த ஆம்ஸ்ட்ராங்க்கு அந்த புகழ் கிடைத்து என்று சொன்னால் ஒரு சிறிது நேரம் மேட்ரு ஆஃப் ஃபியூ செகண்ட் கூட சொல்ல முடியாது. அதிலே ஆல்ட்ரின்ஸ் தயங்கின ஒரே ஒரு காரணத்தினால்தான் உலகம் எங்கும் ஆம்ஸ்ட்ராங்குடைய பெயர் வந்தது என்பதற்கு அந்த காலதாமதம் தான். எனவே நாம் சிறிது அளவு கூட நம் காலதாமதம் சில காரியங்களை செய்துவிட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு வரக்கூடிய பெரிய ஒரு வெற்றி நமக்கு கிடைக்காமல் தோல்வியிலே நம்ம போய்விடுவோம். எனவே நமக்கு நக்கர் சொல்ல நாம் இதை அது கூட சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் தேவனுடைய சூசியத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அது நம்முடைய ஒரு கட்டளை பிலிப்பியரில் நம்ம படிக்கிறோம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் அவனுடைய சத்தியத்தை நாம் சொல்ல வேண்டும் மற்றவர்களுக்கு. அப்படித்தான் ஒரு முறை கூட பில்லி கிரஹாம் அவர் ஒருமுறை ஜான் எஃப் கென்னடி ஜனாதிபதியான உடனே அவர் ஒரு இடத்துல மீட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்த உடனே அவரை பார்த்து பேசினார். நம்முடைய சபையிலே இப்படி ஆண்டுடைய 2வது வரியை பற்றி சட்டத்திட்டங்கள் இருக்கிறது, ஆனால் யாருமே சர்ச்சையில் அதை பற்றி பேசுவதே கிடையாது, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று சொல்லி
கென்னடி இவரிடம் பில்லிகிராமில் கேட்ட உடனே அவர் உடனே அவர் விளக்கினார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்தார், நமக்காக மரித்தார், மூன்றாம் நிலை உயிர்த்தெழுந்தார், இன்னும் நமக்காக திரும்பவும் அவர் வரப்போகிறார்னு சொல்லி அவர் இதெல்லாம் கொஞ்சம் பேசின உடனே அவருக்கு ரொம்ப உற்சாகம் வந்து விட்டது. அவர் ஒரு நாள் சொன்னார், உடனே அவர் சொன்னார், நீங்கள் ஒரு மாதிரி நான் தனியாக நான் பேச வேண்டும் என்று சொல்லி சொல்லிவிட்டு போய்விட்டார். திரும்ப அவர்களெல்லாம் ஒரு ஒரு ப்ரேயர் மீட்டிங்கில் அவர்கள் மீட் பண்ணும்போது அப்பொழுது ஜனாதிபதியும் கென்னடி ஜான் எஃப் கென்னடியும் இவர் பெல்லி கிரகமும் அவர் சந்தித்தார்கள். அப்பொழுது இவருக்கு ஃபீவர், கிரகமுக்கு ஃபீவர் இருந்ததுனால் அவருக்கு பயம், அவருக்கு அது மாதிரி தொத்து வந்துவிடக்கூடாது, அவருக்கு அந்த ஃபீவர் வந்துவிடக்கூடாது, நாம் இன்னொரு முறை பார்க்கலாம் என்று அவர் போய்விட்டார். அவர் சொன்னார், ஒயிட் ஹவுஸ் கட்டாயம் ஒரு முறை வர வேண்டும், நான் இன்னும் அதிகமாக இதை பற்றி நாம் செகண்ட் கம்மிங் அவனுடைய ரெண்டாவது உரையை பற்றி நாம் டிஸ்கஸ் பண்ணலாம் என்று சொல்லி அவர் போய்விட்டார். பிறகு அதுக்கு சான்ஸ் கிடைக்கவே இல்லை. என்னானது, ஜான் எஃப் கென்னடி சுட்டு கொல்லப்பட்டார். அது இவர் ரொம்ப ஃபீல் பண்ண, பில்லிகிராம் ரொம்ப ஊழியக்க அசோசியேஷன் பில்லிகிராம் ரொம்ப ஃபீல் பண்ணினார். அந்த தருணத்தை நான் நகையில் விட்டு விட்டேனே என்று சொல்லி, இப்படி தான் சில தருணங்களை நான் விட்டு விட்டோம் என்று சொன்னால் எத்தனையோ தற்கொலைகளுக்கு நாம் தவிர்க்க முடியும். நாம் சுசேஷத்தை அறிவிக்கும் போது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதற்காக நாம் ஃபுல் டைம் காஸ்பல் ஒர்க்கராக போக வேண்டிய தேவையில்லை. முழு நேர ஊழியத்துக்கு எல்லோரும் போய்விட்டோம் என்று சொன்னால் யார் வேலையை பார்ப்பது? நம்ம நமக்கு விசுவாசிகளும் தேவை. எல்லோருமே மேப்பிள் ஆகிவிட முடியாது. ஆனால் நம்ம இருக்கக்கூடிய நமக்கு கொடுத்த வேலைகளிலிருந்து நமக்கு நேரம் கிடைக்கும்போது நம்முடைய சாட்சியின் மூலமாக, நம்முடைய செயல்கள் மூலமாக ஆண்டுடைய அன்பை மற்றவர்களுக்கு சொல்லி இப்படிப்பட்ட காரியங்களை எடுத்து சொல்லலாம். காலங்களை தாழ்த்தி சில பயந்து கொண்டு இருக்கலாம், கவலையினாலும் இன்னும் எனக்கு தகுதி இல்லை என்றெல்லாம் சொல்லி காலம் தாழ்த்தி கொண்டு சில காரியங்களை செய்யாமல் இருக்கலாம். அவர்களுக்கெல்லாம் இப்படி எடுத்து சொல்லி இயேசுவை பற்றி நம் பரிசு விதான் தள்ளக்கூடிய பல காரியங்களை நாம் எடுத்து சொல்லும்போது நிச்சயமாக அவர்களும் முன்னேறதுக்கு வழிகள் உண்டு. எனவே சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நாம் ஆண்டுடைய சத்தியத்தையும் சொல்ல வேண்டும். காலம் தாழ்த்தாதபடி இன்றைக்கே நாம் இன்றைக்கே ரட்சணை நாளை நாம் படிக்கிறோம். இன்றைக்கு இந்த நாளிலேயே நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நாம் காலம் தாழ்த்தாதபடி செய்தோம் என்று சொன்னால் வாழ்க்கையிலே பெரிய வெற்றியை, பெரிய காரியங்களை நம்மால் செய்ய முடியும் என்பதில் சந்தேகமில்லை. கத்து தாமே செய்தி ஆசிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, உம்மை துதிக்கிறேன், உம்மை சோசிக்கிறேன் சுவாமி. இந்த நாளிலே ஆண்டவரே, நீர் அடிமூலமாக கொடுத்த செய்திக்காக உமக்கு நன்றி. நல்ல ஒரு பாடங்களை நான் கற்றுக்கொண்டோம் சுவாமி. ஆண்டவரே, பல நேரங்களிலே நாங்கள் எனக்கு தகுதி கிடையாது, எனக்கு படிப்பு வராது, எனக்கு எதை செய்தாலும் எனக்கு ஃபெயிலியராகவே வருகிறது என்று சொல்லி தோல்விகளையே பார்த்து கொண்டு அதை அடுத்த ஸ்டெப் என்ன என்று பார்க்காதபடி அப்படி ஒரு பயத்தோடு தயக்கத்தோடு இருக்கிற எங்களுக்கு நீ தாமே ஆண்டவரே நல்ல ஒரு தைரியத்தை தர வேண்டுமா? இச்சிருக்கிறேன் எஸ் நான் சத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி உபவாசம் இருக்க சொல்லி அங்கே போகிறாள். காரியம் வாய்த்தது என்று பார்க்கிறோம். யாருக்கு அந்த நாளிலே எந்த யூதர்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்தானோ அந்த ஆமான் தூக்கில் இடப்பட்டான். அவன் மட்டுமல்ல குடும்பம் முழுவதும் அழிக்கப்பட்டது. அது மட்டுமல்ல அந்த இடத்துல உள்ள அத்தனை பேருமே அழைப்பதற்கு ஆண்டு அந்த ராஜா ஒரு கட்டளை பிறப்பித்தார். அப்படியே தலைகளாக மாறியது. அதுபோல் ஆண்டவர் இதை கேட்டு பார்த்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகள் வாழ்க்கையெல்லாம் முடிந்து போனது என்ன என்று சொல்லி ஒருவேளை துக்கத்தோடு இருந்தால் நீ அவரோடு இந்த நேரத்தில் நீ பேச வேண்டுமா? இன்னும் நமக்கு ஒரு தருணம் உண்டு என்று சொல்லி ஒரு செகண்ட் சான்ஸ் உண்டு என்று அவளுக்கு நீ உணர்த்த வேண்டுமா? ஆட்சேபிக்கிறப்பா எப்படியாக பேதுரு இன்னும் அந்திரேயா யாக்கோபு யோவான் நீர் அழைத்த உடனே அவர்கள் அவர்களுடைய வலைகளையும் விட்டு பழுது பார்த்து கொண்டது வலைகளை விட்டு போனார்கள். மீன் பிடித்து கொண்ட வலையை விட்டு வேறு எந்த வித சாக்கு போக்கும் சொல்லாத விட உடனே போன அவர்களை பிற்காலத்திலே அவர்கள் மூலமாக பெரிய ஒரு எழுத்துப்பதிலே நீ உண்டாக்குறீ சுவாமி. அதுபோல் நாங்களும் உண்மை பற்றி சொல்லி உண்மை உமக்கு உண்மை கேட்டதன் அறுவடையிலே உண்டாக்கக்கூடிய பிள்ளைகளாகளை மாற்ற வேண்டும் ஆட்சேபிக்கிறேன். துதிகன மயமென ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமீன். ஷாப்பிங் கிளம்பிட்டீங்களா? ரெட்டியார்பட்டி ஜேகே சூப்பர் மார்க்கெட்டுக்கு வாங்க. நமது வாழ்விற்கும் வாழ்க்கைக்கும் வீட்டிற்கும் தேவையான அனைத்து பொருட்களும் கிடைக்கும் ஒரே இடம் ஜேகே சூப்பர் மார்க்கெட். வீட்டு உபயோக பொருட்கள், நேர்த்தியான தரமான துணிமணிகள், ஃபேன்சி பொருட்கள், ஐஸ்கிரீம், குழந்தைகள் பராமரிப்பு பொருட்கள், ஆர்கானிக் ஃபுட் ப்ராடக்ட்ஸ், பூங்கொத்துகள் மற்றும் கிஃப்ட் பொருட்கள் கிடைக்கும். தொடர்புக்கு ஜேகே சூப்பர் மார்க்கெட், ஜேகே மருத்துவமனை வளாகம், NGOA காலனி அருகில், ரெட்டியார்பட்டி.